ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம்னா, இந்த விஎன் ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த விஎன் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ ஃப்ரீ தான், ஓகேவா? நெட்டை ஆன் பண்ணி வச்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் மட்டும் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோனு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஐடி பே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த இமேஜ் எல்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா, ஏற்கனவே நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு அங்கே சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து 3 movie pics அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தமிழ் மூவிஸில் இருக்கக்கூடிய இமேஜஸை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து மைனஸில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் சாச்சுரேஷனும் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலர் இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாச்சுரேஷன்றதை -100 வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து லைட்டாக ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு லைட்டாக அந்த ப்ளூ கலர் வேணும்னா -31 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜ் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படியுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகலைனா இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கும். இந்த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 times முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் மேலே ஒரிஜினல் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் சாரி பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுவும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபிட்டுன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்தே டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி. ஒன் மோர் திங், இந்த வீடியோவை நீங்கள் விஎன் ஆப்லேயுமே வந்து எடிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அலின் மோஷன் ஆப்லேயுமே எடிட் பண்ணலாம். அலின் மோஷன் ஆப்பில் உங்களுக்கு எடிட் பண்ண நினச்சிங்கன்னா நான் அந்த ப்ரீசெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அலின் மோஷன் ப்ரீசெட் லிங்க்கை வந்து உங்களுடைய அலின் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரூப் ஆன் குரூப் டான்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து எப்படி ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றுனு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபீல்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோவை இந்த இடத்த கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை மூவ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. அந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையோட விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இங்கே குரூப் டூன்னு இருக்கும், சாரி குரூப் ஒன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஒரு சைடில் ஒரு ஃபோட்டோவும் இன்னொரு சைடில் ஒரு ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்மே இப்போ நான் கொடுக்கல, நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சிம்பிள் அண்ட் சூப்பராகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு நீங்கள் விஎன் ஆப்பில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அலே மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஆப்லையுமே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.